சென்னை மாங்காடு ஓம்சக்தி நகரில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் மூன்றாவது நாளாக வீடுகளிலேயே முடங்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது ஓம்சக்தி நகரை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு தூரம் தண்ணீர் தேங்கியிருக்கிறது, எவ்வளவு வீடுகள் இந்த தண்ணீர் தேங்கியிருப்பதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் என்ன, விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். சென்னை மாங்காட்டில் வந்து இந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஓம்சக்தி நகர், சாதிக் நகர் உள்ளிட்ட இது போன்ற பகுதிகளில் வந்து தொடர்ந்து மூன்றாவது நாளாக வெள்ள நீர் ஆனது சூழ்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல மூன்றாவது நாட்களாக வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதையொட்டி பொதுமக்கள் வந்து தொடர்ந்து அவதிக்குள்ளாயிருக்காங்க. வெளியில் தண்ணீரால் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்ல முடியாமலும் பொதுமக்கள் தவித்து வரக்கூடிய சூழல் நிலவுகிறது. இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட கேட்கலாம், மேடம் இப்போ வந்து எவ்வளவு நாளா தண்ணி தேங்கிருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு மேடம்? எப்பயுமே ரெண்டு நாள் மழை வந்தாலே ஒரு நாலு நாள் கிட்டத்தட்ட தண்ணி நிக்குது சார். இதே மாதிரிதான் தண்ணி, நேத்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தண்ணி இருந்தது. வெளியில ஒர்க்குக்கு எங்கேயும் போக முடியல, இன்னைக்குதான் நான் ஒர்க்குக்கே வந்திருக்கேன். அப்படி வந்தாலும் இங்க ஒரு மணி நேரம் நடந்து வர வேண்டியிருக்கு இந்த தண்ணியில. சப்போஸ் சிலிண்டர் தீர்ந்துருச்சு, அரிசி இல்ல, பால் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. தண்ணி எப்பயுமே ரெண்டு நாள் மழை ரெகுலரா கண்டினியூஸா பேஞ்சிட்டு இருந்ததுன்னா ரொம்ப தண்ணி நிக்குது. அதுக்கு ஏதாவது கொஞ்சம் வழி பண்ணா நல்லா இருக்கும். இன்னும் உள்ள மக்கள் வந்து 5000 மக்கள் கிட்டதான் இருக்காங்க. வீட்டுக்குள்ள தண்ணி, அதுக்குள்ள எல்லாரும் அவங்க தூங்க முடியல, சமைக்க முடியல. என்னோட வீட்டு சர்வெண்ட் கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் உதவி பண்ற மாதிரி ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் மக்களுக்கு. நகராட்சியிலிருந்து தண்ணியை வெளியேற்றுறதுக்கோ இல்ல வேற ஏதாவது உதவிகள்லாம் பண்றாங்களா? பண்றாங்க, ஆனா அவுட்புட் வந்து நமக்கு தண்ணி வெளியில போனாதானே சார் நல்லா இருக்கும். தண்ணி வந்து நமக்கு போக மாட்டேது. பாலம் கட்டுறாங்க, அது பண்றேன்றாங்க, ஆனா வந்து தண்ணி வெளியில போல. அது கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் மக்களுக்கு. வந்து கொஞ்சம் உதவி பண்ண மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும். குறிப்பாக பாலம் இந்த பகுதியை பொறுத்தளவு சாலைகளில் மட்டும் இல்லாமல் வீடுகள்லையும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. வெளியில் வந்து பொதுமக்கள் தண்ணீரில் தான் ஏதாவது பொருட்கள் வாங்குவதற்கோ இல்லை வெளியில் அவசரமாக எங்கேயாவது செல்ல வேண்டும் என்றால் இந்த தண்ணீரில் தான் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. குறிப்பாக நகராட்சி நிர்வாகமும் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. மலையம்பாக்கம், நேமம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது இந்த வழியாக தான் செல்வதால் தொடர்ந்து தண்ணீர் தேங்கியிருப்பதாக நகராட்சியுடைய ஆணையாளரிடம் பேசும்போது அவருடைய தகவலாக உள்ளது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்து வைக்கிறேன்.